உதிரப்போக்கை கூட பகிர்ந்து கொள்ள தாயில்லாமல் தவிக்கும் பல பெண்கள் இங்கு உண்டு. இறைவனின் பேரருளால் அவளைப் போலவே அழகிய பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. பல நாட்கள் அவளுக்கு உணவும் இல்லை. முழு தோல்வியாக வாழ்க்கை மாறிய தருணம். ஒரு சிறு நகரத்தில் வாழ்ந்த சிறுமியின் கதை இது. கதை எழுதுவதை தவிர எதுவும் அறியாத அச்சிறுமி 6 வயதில் அவளின் முதல் கதையை எழுதினாள். முயலை பற்றிய அந்த கதைக்கு அவள் கொடுத்த பெயர் முயல். அந்த கதையை அவள் தனது தாயிடம் காட்டினாள். அந்த தாய் அதை வரவேற்றாள். மேலும் பல கதைகள் எழுத அவளை ஊக்குவித்தாள். பள்ளிகளில் அவள் எப்போதும் தனிமையாகவே இருப்பாள். அவள் உலகம் ஒரு கற்பனை திரையாகவே ஓடிக்கொண்டிருந்தது. அவள் கற்பனைகளில் கதை படைத்துக் கொண்டிருந்தாள். 15 வயது. அவளின் வாழ்க்கையை சிறிது சிறிதாக நசுக்கத் தொடங்கிய நாட்கள் அவை. அடுத்தடுத்த இழப்புகள் அடுக்கடுக்காய் வந்தன. மனதுக்கு மிக நெருக்கமான பாட்டியின் மறைவு, தந்தைக்கும் தாய்க்கும் இடையே பல கசப்பான உரசல்கள், தாய் கண்ட கொடிய நோய், அவளால் மீள முடியவில்லை. தாய் தந்தை விவாகரத்து, தாயின் மரணம், துக்க செய்திகள் மட்டுமே அச்சிறுமியின் காதுக்குள் ஊடுருவி கொண்டிருந்தன. உதிரப்போக்கை கூட பகிர்ந்து கொள்ள தாயில்லாமல் தவிக்கும் பல பெண்கள் இங்கு உண்டு. அரவணைப்பில்லாமல் தலையணைகளை கண்ணீரில் நனைக்கும் மீள முடியாத துயரங்கள் பெண்களுக்கு உண்டு. இயல்பாகவே மென்மையான பெண்களுக்கு இடர்கள் இடிபோன்று வலுவானதே. அவளுக்கும் அப்படித்தான். தனிமையின் உச்சநிலையில் தன்னந்தனியாக அங்குமிங்கும் சுற்றி கொண்டே வந்தாள். ஒரு நாள் செய்தித்தாளில் போர்ச்சுக்கலில் ஆசிரியர் பணிக்கு ஆட்கள் தேவை என எழுதப்பட்டிருந்தது. அவள் போர்ச்சுக்கலுக்கு பறந்தாள். தனியாக ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தாள். யாருமே இல்லாத அவளுக்கு மாணவ மாணவியராய் சில சொந்தங்கள். அங்கு அவள் கண்ட மனிதர் தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஒருவர். அவர்களுக்குள் ஒத்துப்போனது நாவல். அங்கு மலர்ந்ததன் பெயர் காதல். திருமணம் நடந்தது. இறைவனின் பேரருளால் அவளைப் போலவே அழகிய பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. ஆனால் இந்த முறையும் இன்பம் வெகுநாள் நீடிக்கவில்லை. காதல் கணவன் காட்டு மிராண்டியாக மாறத் தொடங்கினான். அடித்து துன்புறுத்தினான். குழந்தையோடு வெளியில் துரத்தினான். அன்று ஒரு பெண் தனியாக தெருவில் நின்றால், இன்று அவளோடு சேர்ந்து இன்னொரு பெண் குழந்தையும் தனியாக நின்றது. வேலை பறிபோனது. குழந்தையை மார்பில் போட்டுக்கொண்டு நாடோடியாக திரிந்தாள். நாடு கொடுத்த உதவித்தொகையில் ஏதோ ஒரு வாழ்க்கை. சில நேரம் அவளிடம் பணம் இல்லை. பல நாட்கள் அவளுக்கு உணவும் இல்லை. முழு தோல்வியாக வாழ்க்கை மாறிய தருணம் அது. தனியாக இருந்தால் தற்கொலை செய்திருப்பாள். இப்போது செத்துப்போவதற்கும் இடைஞ்சலாக ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்காக மீண்டும் புது வாழ்க்கையை தொடங்கினாள். தன்னால் முடிந்ததை செய்ய தொடங்கினாள். அவளுக்கு எதுவுமே வரவில்லை, எழுதுவதை தவிர. அதுவும் குழந்தைகளுக்கான கற்பனை கதைகள் மட்டுமே எழுத வரும். இல்லாத ஒன்றை ஏதோ பைத்தியம் போல எழுதிக்கொண்டே இருப்பாள். உணவகங்களுக்கு சென்று ஒரு தேநீர் ஆர்டர் செய்துவிட்டு மணிக்கணக்காக எழுதிக்கொண்டே இருப்பாள். ஏதாவது ஒன்றை ஆர்டர் செய்தால்தானே அவர்கள் இவளை வெளியேற்ற மாட்டார்கள். அதனால்தான் இவள் தேநீரை ஆர்டர் செய்வாள். எப்படியோ புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது. பதிப்பகத்திற்கு அனுப்பினால் எல்லா பதிப்பகத்திலும் அது மறுக்கப்பட்டது, திருப்பி அனுப்பப்பட்டது. யாருமே அதை படிக்கவில்லை. 12 பதிப்பகங்களுக்கு ஒரே நேரத்தில் அனுப்பினால் அத்தனையும் நிராகரிக்கப்பட்டது, ஒன்றை தவிர. ப்ளூம்ஸ்பரி எனும் பதிப்பகத்தின் எடிட்டர் அதை படிக்க அமர்ந்தார். அவரது 8 வயது பெண் குழந்தையோடு. அந்த 8 வயது சிறுமி கற்பனை உலகில் மிதந்தாள். ஒட்டுமொத்த புத்தகத்தையும் ஆவலோடு படித்து முடித்தாள். அடுத்த புத்தகம் வேண்டும் என்று அழத் தொடங்கினாள். பதிப்பகத்தார் புத்தகத்தை வெளியிட ஒப்புக்கொண்டனர். அவளுக்கு ஒரு சிறு அறிவுரையும் வழங்கினர். ஏதோ ஒரு நிரந்தர வேலைக்கு செல். புத்தகம் எழுதுவதை மட்டும் வைத்துக் கொண்டு இங்கு பிழைப்பு நடத்த முடியாது. ஆனால் அவளுக்கு தெரிந்தது, அவளை மறந்து செய்யும் வேலை புத்தகம் எழுதுவது மட்டும்தானே. 1997 ஜூன் மாதம் அவளின் 31வது வயதில் அவளது முதல் புத்தகம் வெளிவந்தது. ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன். 1000 பிரதிகள் வெளிவந்தன. அவளின் புத்தகங்களுக்கு மவுசு அதிகரித்தது. 5 மாதம் கழித்து தனது முதல் விருதை அப்புத்தகம் வென்றது. பின்பு ஜே.கே. ரவுலிங் என்னும் அந்த பெண்ணின் காலம் மாறத் தொடங்கியது. வேலை இழந்த, மன உளைச்சலுக்குள்ளான, தாயை இழந்து தாயாக பரிதவித்த, உதவித்தொகையில் வாழ்ந்து கொண்டிருந்த அப்பெண் மிகச்சிறந்த எழுத்தாளராக மாறிப்போனாள். 7 பகுதிகளாக ஹாரி பாட்டர் புத்தகம் வெளியானது. 45 கோடி பிரதிகள் உலகம் முழுக்க விற்பனையானது. அதை தழுவி எடுக்கப்பட்ட ஹாரி பாட்டர் திரைப்படம் 770 கோடிகளை வசூல் செய்தது.
புத்தகம் விற்று கோடீஸ்வரியான ஜே கே ரவுலிங்கை ஃபோர்ப்ஸ் பத்திரிகை முகப்பில் வெளியிட்டது. இத்தனை ஆண்டுகள் தான் கடந்து வந்த வழியை அவள் மறக்கவில்லை. அனாதை ஆசிரமங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் 100 கோடிக்கும் மேல் பணத்தை வாரி இறைத்தாள். இன்று அவளை தெரியாமல் பலர் இருக்கலாம், அவளின் படைப்பை தெரியாதவர் எவரும் இலர். இவரின் வாழ்க்கை நமக்கு சிலவற்றை கூறிக்கொண்டே இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு கனவு இருந்தால், நீங்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருந்தால், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் உச்சம் காண்பீர்கள். உங்கள் இயல்பிலேயே இருங்கள், அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருங்கள். குழந்தை போன்று நீங்கள் நடந்து கொண்டால் குழந்தையாகவே இருங்கள், அதுதான் உங்கள் இயல்பு. எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்ற நிலையில் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருந்து எவராலும் பறிக்க முடியாத ஒன்று உண்டு, அதன் பெயர் நம்பிக்கை. உங்களை நீங்கள் நம்புங்கள். மாற்றம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். வணக்கம்.